சிவா மனசில் சக்தி. சிவா மனசில் சக்தியில் இன்றைக்கி செம்மையான எபிசோடு, செம்ம ரொமான்டிக் எபிசோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சிவா சக்தி ரெண்டு பேருமே வந்து அந்த காஸ்ட்யூம் சேஞ்சுக்கு அப்புறம் பயங்கரமாக இருந்தாங்க. இவங்க வந்து 96 த்ரிஷா மாதிரி, அவர் வந்து ஜீன்ஸு டிஷர்ட்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தாங்க. ஃபங்க்ஷனுக்கு அட்டனாக போயிட்டாங்க. இதோடு முடிஞ்சிருந்தது. ஃபங்க்ஷனில் எல்லோரும் எக்ஸைட்டடாக பார்த்தாங்க இல்லைங்களா, நாளைக்கு என்ன ப்ரொமோவில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபங்க்ஷனில் எல்லோரும் எக்ஸைட்டடாக வந்து பார்ப்பாங்க. எல்லாருக்கிட்டே வந்து நம்ம சக்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த ஹாப்பினஸ் வந்து எல்லாருக்கும் வந்து போயிட்டுருக்கோம். அந்த குழந்தையை பார்க்குறப்ப நம்ம சிவாவுக்கு இன்னும் வந்து ஃபீல், ஒரு ஆசை வந்து ஏற்படும். இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் போனதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்பி அவங்க வீட்டுக்கு வர்றப்போ, வீட்டுக்கு இவங்க வர்றதை பார்த்து இந்த கெட்டப்பை பார்த்தோன்னே நம்ம பைரவிக்கு வந்து பயங்கர ஷாக்கு. என்னடா இந்த மாதிரி கெட்டப்பில் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வர்ற வழியிலே நம்ம சிவா பூகெல்லாம் வாங்கிட்டு வருவார். எதுக்குன்னே தெரியாமல் நம்ம சக்தியும் வந்து முழிச்சிட்ருப்பாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா பெட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து அந்த பூலே ஹார்ட்டின் மாதிரி போட்டு ரோஸ்லேயே அரேஞ்ச் பண்ணி பயங்கரமாக வந்து ஒரு ரொமான்டிக் மூடு க்ரியேட் பண்ணியிருப்பார். உள்ள சக்தி வெக்கத்தோடு வருவாங்க. அப்புறம் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறது, பேக்ரவுண்ட் சாங்கு, இதெல்லாம் வந்து செமையாக போயிட்டுருக்கும். இங்கே உள்ளே நடக்கிற விஷயம், பூலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதை மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து பைரவிக்கு வந்து ஆசா மூலம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் பைரவி வந்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. இதோட நாளைக்கான ப்ரொமோ முடியும். ஸோ நாளைக்கான எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொமான்டிக்காக ஒரு சீக்வன்ஸ் போயிட்டு அங்கே வந்து பைரவி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற க்வெஸ்டினோட முடியும். பைரவிக்கு வந்து இது ஒரு சேலஞ்சிங் தான். இனிமேல் சிவா சக்தியை வந்து உங்களால் பிரிக்க முடியாது. இந்த சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத சிவா கிட்ட குறி சொன்னாங்க இல்லைங்களா, அதை மாதிரி தான் நடக்க போகுது. என்னென்னா ஒரு பெண்ணால் வந்த ஆபத்து ஒரு பெண்ணால் நீங்க போகுது அப்படிங்கிறதா பைரவி கொடுத்த எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்தியால் நீங்க போகுது. இனிமேல் பைரவி ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த சீரியல் அடுத்து போக போகிற ட்ராவலர் சொல்லியிருக்காங்க. ஸோ பைரவிக்கு நிச்சயமாக இந்த விஷயத்துலேயும் மிகப்பெரிய பல்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.